வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 மையங்கள் குறைக்கப்பட்டு குறைந்தபட்ச தன்னார்வலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எவ்வளோ தன்னார்வலருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எவ்வளவு தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வி 2.0 ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்வாகி இருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம பார்த்துடலாம். தென்காசியில் 242 பேர், தஞ்சாவூரில் 579, கரூரில் 522, பெரம்பலூரில் 593, மயிலாடுதுறையில் 464, விருதுநகர் 724, தேனி 525, திருநெல்வேலி 251, ஈரோடு 1214, திருவள்ளூர் 678, விழுப்புரம் 2887, சிவகங்கை 389, மதுரை 765, வேலூர் 1789, ராணிப்பேட்டையில் 1416, தர்மபுரியில் 2485, திண்டுக்கல்லில் 1262, கடலூரில் 3012, கிருஷ்ணகிரி 2942, ராமநாதபுரம் 759, கன்னியாகுமரி 285, திருவாரூர் 1693, கோயம்புத்தூர் 849, திருப்பத்தூர் 1682, நாகப்பட்டினம் 873, கள்ளக்குறிச்சி 2310, அரியலூர் 1355, நாமக்கல் 583, சேலம் 4427, திருவண்ணாமலை 4172, திருப்பூர் 438, புதுக்கோட்டை 753, தூத்துக்குடி 502, செங்கல்பட்டு 1246, திருச்சிராப்பள்ளி 899, சென்னை எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து 249, நீலகிரியில் 352, காஞ்சிபுரம் 750. டோட்டலாக பார்த்தோம்னா 45,750 தன்னார்வலர்களுக்கு ஐடிக்கு 2.0 வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மற்றும் திருவண்ணாமலையில் 4,000 மேலே தன்னார்வலுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் 242 பேர் தேர்வாகி இருக்காங்க. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ப்ராப்பராக வந்து அட்டண்டன்ஸ் போடுங்க. அடுத்தடுத்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 45,750 பேர்லேருந்து யாராவது ஐடிக்கிலேருந்து விலகிறாங்க அப்படின்னா மற்ற தன்னார்வலர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.